Friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரியாணி ஷாப் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிரியாணி ஷாப் அப்படின்றது நான் வெஜிடேரியன் இத தான் சொல்றேன் நான். வெஜிடபிள் பிரியாணி பத்தி சொல்ல. இது அவுட்லெட் வெச்சும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம், ஷாப் வெச்சும் சேல்ஸ் பண்ணலாம். எப்படி சேல்ஸ் பண்ணாலுமே நமக்கு லாபம் ஜாஸ்தி தாங்க. நமக்குன்னு ஒரு யூனிக் பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம இந்த பிசினஸ் பண்ணோம்னா இன் ஃபியூச்சர்ல நம்ம பிரான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு சேல்ஸ் வந்து குறையாம இருக்கும். இந்த பிசினஸ் ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, இப்ப நான் அப்ராக்சிமேட்டா 25 kg பிரியாணி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். 3500 rupees உங்களுக்கு ஆகும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 140 rupees கிட்ட ஒரு கிலோ வரும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஹோல்சேல்ல வந்துட்டு நம்ம சிக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நார்மலா கடையில போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா 180 rupees 200 rupees இருக்கு. அப்படி இல்லாம நம்ம ரெகுலரா வாங்குறோம் அப்படின்னா சிக்கன் கடையிலேயே பேப்பர் ரேட்ல இருந்து ஒரு 10 rupees 5 rupees வச்சு நம்ம கொடுப்பாங்க. இப்ப இன்னியோட பேப்பர் ரேட் 65 rupees +10 இல்ல +15 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 80-90 rupees வந்துட்டு சிக்கன் ஒரு கிலோ கொடுத்துருவாங்க. சோ 3/4 கிலோ அளவு நம்ம போட்டா போதும். நம்ம நார்மலா கடையில விக்கிற பிரியாணி பண்ணோம்னா அது இல்லாம அதுல தோல் அதுக்கப்புறம் நிறைய கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்தே வரும். சோ நமக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம வந்து இப்ப ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில சமைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல சமைச்சு சிக்கன் வாங்கி சமைக்கிறதுக்கும் ஹோட்டல்ல வாங்கி சமைக்கிறதுக்கும் ஹோட்டல்ல சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ வந்துட்டு நம்ம 1 கிலோ கறிக்கே ஒரு 1.5 கிலோ கிட்ட அரிசி போடலாம். சோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம நார்மலா வந்துட்டு சிக்கன் வாங்குவோம். இப்போ இந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தா 3500 rupees வந்து நமக்கு பிரியாணியோட மெட்டீரியல் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பிரியாணி வந்து செய்ய தெரியும், ஆனா என்னன்னா அந்த டேஸ்ட் எடுத்துட்டு வரணும். அப்பதான் கஸ்டமர் நம்ம வந்துட்டு ரெகுலரா நம்மளோட ஷாப்புக்கு வர வைக்க முடியும். அதுக்காக பிரியாணி மாஸ்டர் நான் பிரைஸ் வந்து 1500 rupees போட்டிருக்கேன். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா 1500 rupees அவங்க மார்னிங் வந்துட்டு ஒரு 10 o'clock போல ஒர்க் ஆரம்பிச்சு ஒரு 11 முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். சேல்ஸ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாஸ்டருக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் 1500 rupees ஆகும். ஏன்னா டேஸ்ட் வந்து அவங்க யூனிக்கா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டேஸ்ட் நம்ம அவங்க கிட்ட கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இந்த பிரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நம்மளே பண்ணிக்கலாங்க. சோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம 1 கிலோ வந்துட்டு மேக்கிங் காஸ்ட் வந்து 200 rupees கிட்ட நமக்கு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்ப பிரியாணி மாஸ்டருக்கு கொடுக்கற பிரைஸ் அப்புறம் ரைஸ் புதினா கீ எல்லாமே சேர்த்து. சோ இப்படி பார்த்தோம்னா நம்ம 5000 rupees வரைக்கும் நமக்கு செலவாகும் ஒரு 25 kg பிரியாணி நமக்கு பண்றதுக்கு. இதுல ப்ராஃபிட் நம்ம எவ்வளவு எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ பிரியாணி வந்துட்டு இப்ப நார்மலா வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா ஒரு 4 பேர் நல்ல திருப்தியா சாப்பிடலாம். ஆனா ஹோட்டல்ல கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு 6 பேர்ல இருந்து 8 பேர் வரைக்கும் கூட கொடுப்பாங்க அவங்க. நம்ம 6 பேருனே கணக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் பிரியாணி 120 rupees நார்மல் மினிமல் காஸ்ட் வந்து நல்ல பிரியாணி வந்துட்டு 120 rupees. நிறைய ஷாப்ஸ்ல 170-220 எல்லாம் விற்கிறாங்க. நான் 120 தான் வந்து சார்ஜஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன். இப்போ 6 பேருக்கு சர்வ் பண்றோம் 120 rupees, 1 கிலோ பிரியாணி நம்ம 720 rupees வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும். சோ 25 kg பாத்தீங்கன்னா நமக்கு 18000 rupees வந்து சேல்ஸ் ஆகும். இதுல 5000 rupees நம்மளோட மேக்கிங் காஸ்டும் செஃப்க்கு கொடுக்கற 1500 rupees நம்ம வந்துட்டு அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பாக்கி பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுலயே வந்துட்டு 13000 rupees நிக்கும். 13000 rupees வந்து 1000 rupees அதர் காஸ்ட்னு வச்சுக்கலாம். ஏன் வாட்டருக்கு செலவாகிறது, கேஸ்க்கு செலவாகிறது இந்த மாதிரி எல்லாமே போனாலும் நமக்கு 12000 rupees கிட்ட ஒரு நாளைக்கே வந்துட்டு ப்ராஃபிட் நிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு ஆகும் அப்படின்றத. சோ இந்த பிசினஸ் வந்து ப்ராப்பரா நம்ம யூனிக்காவும் டேஸ்டும் குவாலிட்டியும் கிளீன்லினஸும் வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நல்லா ஷைன் ஆகலாம். இப்ப கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வச்சிருக்கிறவங்க ஸ்டார்டிங்லயே ஒரு 1 or 2 பிரான்சஸ் வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க உங்க நேம்ல, உங்களுக்குன்னு வந்து அங்க குக் பண்றவங்க அங்க சர்வ் பண்றவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து. இப்ப எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீங்க வண்டின்னு சொல்லுவாங்க, இப்ப தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இப்ப வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி கயோஸ்க்குன்னு சொல்றோம். சோ அந்த கயோஸ்க் ஸ்டைல் இருக்கிற அவுட்லெட் அந்த மாதிரி பிரியாணி வச்சே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதுக்காக ஷாப்னு ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சோ கயோஸ்க் வண்டி இருந்தா நம்ம எந்த மெயின் ஏரியாஸ்லயும் நம்ம பண்ணலாம். இது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து இப்ப ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இப்படி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு 5000 rupees இருந்து FSSI வாங்கிடலாம். அதே போல கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ரெஃபர் பண்ணி பாருங்க நீங்க சேனல்ல. சோ இது 2 டாக்குமெண்ட் இருந்தா மட்டுமே போதும், நம்ம வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிசினஸ். பிசினஸ் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock இருந்து ஈவினிங் அதாவது லேட் நைட் 11 o'clock வரைக்கும் இந்த ஷாப் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா பிரியாணிக்கு எப்பயுமே வந்து வேகன்சி இருக்கும். இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ சின்ன ஸ்வீட் ப்ரொவைட் பண்றது,
அது இல்லாம ரைத்தால ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் யூனிக்கா வந்து திங்க் பண்ணி பாருங்க. நார்மல் பிரியாணி ஷாப்ல சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் யூனிக்கா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க பிசினஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க, வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் கொடுங்க, ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுங்க. இப்ப இனிஷியல்ல உங்களால 12,000 rupees ப்ராஃபிட் வந்துட்டு ஃபுல்லா அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 2,000-3,000 விட்டு கொடுங்க. ஒரு 8,000 ப்ராஃபிட் வந்தா கூட போதும். உங்க கடையை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ற வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் வந்து உங்க ப்ராஃபிட்ல வந்துட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-5 months உங்க கடை பிக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களோட பிரைஸ் நீங்க அப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ கஸ்டமர்ஸ்க்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு, குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கறதுக்கும் அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் வைங்க. பேடிஎம் அக்செப்ட் பண்றது, சொடக்ஸா அக்செப்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வாங்குவாங்க. கார்ட் மிஷின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நிறைய வீடியோல, அதுக்கு வந்து 5,000 rupees தான் ஆகும் அந்த கார்ட் மிஷின் வாங்குறதுக்கு. சோ கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேஷ் வச்சு இல்லாம இருப்பாங்க. சோ கார்ட் மிஷினும் நீங்க இனிஷியலே வந்து எனேபிள் பண்ணிருங்க. எப்படி ஒரு ஹை அண்ட் ஷாப்ல என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுப்பாங்களோ அது அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் உங்க ஷாப்ல கொடுக்க முடியும் அப்படின்றது நீங்க கஸ்டமருக்கு அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஷாப்பை நோக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.